இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிலிண்டர் மானியம் வந்து நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் வந்து இகேஒசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுற சொல்லிருக்காங்க அப்போதான் தான் நீங்கள் சிலிண்டர் மானியம் வந்து தொடர்ந்து பெற முடியும் இகேஒசி டீடைல்ஸ் எப்படி அப்டேட் செய்வது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் மானியம் சில பேருக்கு மிகவும் குறைவாக வருகிறது அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு சிலிண்டருக்கான மானியம் வருதா இல்லையா அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அதற்கான மெதட் என்ன என்பதை பற்றி தான் அந்த வீடியோவில் அப்டேட்டெலாம் பார்க்க போகிறோம் சிலிண்டர் மானியம் பெறுவதற்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஎம் உஜ்வலா யோஜனா கீழ் வந்து சிலிண்டர் வந்து வாங்கியிருக்கணும் அதே சமயத்தில் வருடத்திற்கு பன்னிரெண்டு சிலிண்டருக்கு மட்டுமே வந்து மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலே நீங்கள் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மானியம் கிடைக்காது ஃபஸ்ட்டு உங்கள் சிலிண்டருக்கான மானியம் எவ்வளோ வருது அதை எப்படி ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துவிட்டு சிலிண்டர் மானியம் உங்களுக்கு குறைவாக வந்தால் வந்து நீங்கள் ஈகேசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சிலிண்டருக்கான மானியம் வந்து முந்நூறு ரூபாய் கிடைக்கும் ஃபஸ்ட்டு சிலிண்டர் மானியம் எவ்வளோ வருது அது எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரதர் முடிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே மை எல்பிஜி டாட் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து மை எல்பிஜி வெப்சைட் ஓப் பண்ணும் இதில் பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் இந்தியன் கேஸ் நடக்கும் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும் நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணிருக்கேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இண்டியன் காஸ்க்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு பட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இது நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதுல நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் சப் கேட்டகரி செலக்ட் பண்ணணும் சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆதார் லிங்கிங் இஷ்யூ ஆதார் ரிலேட்டட்னு இருக்கும் நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் ஆ நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணலாம் அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்ட்ரு பண்ணுறேன் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் அது லோடாகி கம்ப்ளீட் ஆன வெயிட் பண்ணுங்கள் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் இவர் மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு நம்பர் இருக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக் நேம் டிஸ்டிக்டுடைய நேம் என்னன்னு சொல்லியிருக்கும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆர்ட்ரு பண்ண நம்பர் ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நு முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்திருக்கு கேஷ் மெமோ நம்பர் கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினா பத்தாவது மாதமும் பதினோராவது மாதமும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம்லாம் வந்து இரநூத்தி முப்பது ரூபாய் வந்தது பத்தாவது மாதத்துலேருந்து வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்து மானியமாக வருது இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட் இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலிண்டருக்கான மானிய தொகை இவ்வளோ வருது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்ததுனாலும் நீங்கள் வந்து ஆல்ரெடி இக்கேசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ண தேவை அல்லது சிலிண்டருக்கான மானியம் அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக வருதுனா நீங்கள் கேஒசி டீடைல்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணும் உங்களுடைய சிலிண்டர் வாங்கினா ஆஃபீஸ்லேயே போயிட்டு நீங்கள் எதற்கான ஃபார்ம் கட்டெல்லாமே அவங்க தருவாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ணலாம் மறுபடியும் மை எல்பிஜி வெப்சைட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க இந்தியன் கேஸாக பாரத் கேஸாக எதுவோ அது செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த கேஸ் இது செலக்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு தானே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்கும் கேஒசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கேஒசின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மாதிரி கொடுத்துட்டு டவுன்லோட் கேஒசி ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணலே டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும் அந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும் இதுதான் வந்து நோயூர் கஸ்டமர் கேவிசி ஃபார்ம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிங்க தான் பர்சனல் டீட்டில்ஸ் கட்டிருப்பாங்க இதில் வந்து மிஸ்டராக மிஸ்ஸாக எதுவோ அது வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதற்கிட ஸ்டார் இருக்கு ஆப்ஷனாக நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்ததாக கேஸ் கனெக்ஷன் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் எல்பிஜி கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள் அவங்களுடைய ஃபாதர் நேம் மதர் நேம்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து தான் அட்ரஸ் ஸ்டேட்டஸ் கிட்டிருப்பாங்க ஹவுஸ் நம்பர் ஃப்ளாட் நம்பர் லேண்ட்மார்க் பின்கோட் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் சிட்டி நேம் ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் அதை என்டர் பண்ணிக்கங்க இமெயில் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க அதுலேயுமே என்ட்ரு பண்ண பிறகு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் கிட்டிருப்பாங்க இதில் வந்து கேட்டகரி கோட்னு சொல்லி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆதார் கார்ட் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அடுத்ததான் ரேஷன் கார்டு ட்ரெடிஸ் கேட்டிருப்பாங்க ரேஷன் கார்டு கிட்டே இருந்தால் இஷ்யூ பண்ண ஸ்டேட் வந்து தமிழாடுன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க ரேஷன் கார்டு நம்பர் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது டிக்ளரேஷன் இருக்கும் அதில் உங்களோட நேம் சிக்னேச்சர் என்டர் பண்ணி டேட் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி செக் பண்ணிவிட்டு எல்லா டிஸ்ட்ரிஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களோட சிக்னேச்சர் டேட்லாம் மிஷம் போய்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜிமெண்ட் ஸ்லீப் ஒன்று கொடுப்பாங்க அது நீங்கள் கேஒயசி அப்டேட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது மட்டும் இல்லாமல் பாட்டிலேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நீங்கள் சமிட் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க உங்கள் கிட்டே ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும் அட்ரஸ் ப்ரூஃபும் அதே சப்மிட் பண்ணலாம் ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கும் அதே சப்மிட் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் கேவிசி ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாலே போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கான மணி தொகை வந்து கரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க வர சண்ட் இருந்தாலும் கண்டில் கமெண்ட் பண்ணுங்க